ஸோ ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் எல்லாமே ரொம்ப நாளாக கேட்டிருந்தேன் அந்த ஒரு M1887 இன்குபேட்டர் வந்து கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஸோ நமக்கு அடுத்ததாக இன்குபேட்டரில் வரப்போகிற கன் ஸ்கின் வந்து இந்த ஒரு M1887 தான். ஸோ டோட்டலாக வந்து 4 ஸ்கின் வந்து வரப்போகுது மக்களே, ஓகேங்களா? அந்த 4க்குமே தனித்தனி பவர் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதெல்லாம் என்ன மாதிரியான பவர், அண்ட் இந்த கன்னோட லுக் வந்து எப்படி இருக்கும், அண்ட் இது வந்து நமக்கு எப்போ வரப்போகுது அப்படின்ற வரைக்கும் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இது கூடவே மெயினாக வந்து நமக்கு அடுத்ததாக வரப்போகிற ஈவோ கன் வந்து யூஎம்பி, அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் வரப்போகுது. ஸோ அதுக்கு அடுத்தது எந்த கண்ணுக்கு ஈவோ ஸ்கின் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதையும் வந்து அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ அது என்னன்றதையும் பார்க்க போகிறோம். அண்ட் இது கூடவே நமக்கு அடுத்ததாக வரப்போகிற பெட்டு, அடுத்ததாக வரப்போகிற புது கேரக்டர், இந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் கொடுத்து வாட்ச் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் பற்றின நியூஸ் லீக்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி கேமுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல்லை ஆளில் போட்டுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. சரி ஓகே மக்களே, நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து தீபாவளி ஈவெண்ட் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ் நியூ மேப் லான்ச் ஈவெண்ட் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூயா ஈவெண்ட், ஓகேங்களா? ஸோ பூயா ஈவெண்ட் வந்து நமக்கு இந்த மந்த் எண்டு வரைக்கும் போகும். ஸோ இந்த மந்த் எண்டில் நமக்கு வந்து OB31க்கான அப்டேட் வந்து பண்ணுவாங்க மக்களே, ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு நவம்பர் 30 எனக்கு பேட்ச் அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில் நிறைய மெயின் ஈவெண்ட்லாம் வந்து வரப்போகுது மக்களே, ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்த பற்றியும் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாஷ் ஸ்குவாட் ரேங்க்டோட அடுத்த சீசனில் கொடுக்க போகிற ஃப்ரீ கன் ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோ இந்த ஒரு கோல்டன் யூஎம்பி தான் மக்களே, ஓகேங்களா? இந்த கன்னோட பவர் வந்துட்டு தெரியல, ஆனால் இந்த கன் தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா OB31 நமக்கு வந்து டோட்டலாக ஒரு 7 குளோவல் ஸ்கின் வந்து வரப்போகுது மக்களே, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 4 குளோவல் ஸ்கின் வந்து நமக்கு டாப் அப் ஈவெண்ட்லையும், 2 குளோவல் ஸ்கின் வந்து நமக்கு வெப் ஈவெண்ட்லையும், 1 குளோவல் ஸ்கின் வந்து நமக்கு கிறிஸ்மஸ் ஈவெண்ட் அப்போ ஃப்ரீயாகவும் தரப்போகிறதா சொல்கிறாங்க. ஸோ என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இந்த குளோவல் ஸ்கின்ஸை பற்றி பேசும்போது நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு OB30 அப்டேட்டில் ஒரு பச்சை கலர் குளோவல் ஸ்கின் வந்து இன்னும் வரல, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் தான் அந்த அப்டேட்டில் பேலன்ஸ் இன்னும் வர வேண்டியிருக்கு, மற்றபடி எல்லாமே வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு குளோவல் ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு ஏசியன் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட்டோட ஃபைனல்ஸ் அப்போ லைவ் வாட்சிங் ரிவார்டாக ஃப்ரீயாக ரெடீம் கோடு மூலயமா கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இப்போதைக்கு அந்த நியூஸ் வந்து நம்ம லீக்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க சைட்லேருந்து கிடச்சிருக்குது. ஸோ அது கன்ஃபார்ம் ஆனதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், அதற்கு வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு மெயினான மேட்ருக்குள்ளே போயிடலாம். ஸோ ரொம்ப நாளாகவே நீங்கள் எல்லாருமே வந்து அந்த கோப்ரா MP40 இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நமக்கு எப்போ ரிட்டர்னில் வரும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த அப்டேட்டில் வந்துட்டு நமக்கு அந்த RUOK ப்ளஸ் வந்து இப்போ நமக்கு போயிட்டு இருக்கிற இந்த ஒரு EVO M1014 வந்து ரிட்டர்னில் வந்துச்சு இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த அப்டேட், அதாவது அந்த OB31 அப்டேட்டில் அந்த ஈவோ ஸ்கேரும் அப்புறம் வந்து அந்த EVO MP40 நமக்கு வந்து அடுத்த அப்டேட்டில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எத்தனை பேர் வந்து அந்த கன் ஸ்கின்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நமக்கு வந்து அடுத்த அப்டேட்டில் வரும், அது மூலமாக வாங்கிக்கலாம் மக்களே, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்ததாக வரப்போகிற ஒரு புது பெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது இந்த ஒரு ஏடி பெட்டு தான் மக்களே, ஓகேங்களா? ஸோ இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து அந்த ஜாக்கி சான் மூவி அப்புறம் சோட்டா பீமே, ஸோ இந்த மாதிரி கார்ட்டூன்ஸில் வந்து வரும். மற்ற மூவிஸில் வருமானு சொல்லிட்டு தெரியல, நான் வந்து அதில் தான் பார்த்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ உண்மையிலேயே இந்த பெட்டு வந்து செம்ம க்யூட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்ததாக வரப்போகிற ஒரு புது பெட்டு மக்களே, ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம கேம்க்குள்ள வரும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது இந்த லுக்கில் தான் வந்து வரும்னு சொல் ஐ மீன் வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மற்றபடி இந்த பெட்டோட பவரை பற்றி இது வரைக்கும் எதுவுமே லீக் ஆகலை. இந்த பெட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஸோ இது கூடவே நமக்கு அடுத்த அப்டேட்டில் நேரின்னு சொல்லிட்டு ஒரு புது கேரக்டர் வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து மேலா இல்லை ஃபீமேலான்னு கூட சொல்லிட்டு தெரியல. இதோட நேமை வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டர்னு தெரியுது. ஸோ என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தடுத்து வரப்போகிற பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் மக்கள், ஓகேங்களா? இல்லை ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டு அப்புறம் வந்து நியூ இயர் ஈவெண்ட்டு, இது ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தீபாவளி ஈவெண்ட் போச்சு நமக்கு இப்போ ரீசெண்டாக. ஸோ அந்த தீபாவளி ஈவெண்ட்டுக்கு ஈக்குவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நமக்கு வந்து ஃப்ரீ வாஷ் இருக்கும். ஸோ இதில் அந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டு போகும்போது அந்த கிஃப்ட் ஸ்டோரில் 50% டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து திருப்பியும் இந்த ஒரு ஈவெண்ட்டு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 100% வரும்னு சொல்ல முடியாது, மேபி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மக்களே, ஓகேங்களா? ஸோ இது கூட மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மணி ஹேஸ்ட் கொலாபரேஷன் வந்து நமக்கு திருப்பியும் வரப்போகுது. இந்த டைம் அது வந்து மணி ஹேஸ்ட் 2.1 சொல்லிட்டு திருப்பி கொண்டு வர போகிறாங்க மக்களே, ஓகேங்களா? ஸோ இந்த டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திருப்பியும் நமக்கு லாஸ்ட் டைமில் வந்துச்சு இல்லையா, அந்த காஸ்ட்யூம்ஸாக இருக்கட்டும் வந்த PND ஸ்கின் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திருப்பியும் கொண்டு வருவாங்க. இது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ஒரு மணி ஹிஸ்ட் 2.0 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அந்த மணி ஹிஸ்ட் சீசனை பேஸ் பண்ணி ஒரு சில புது காஸ்ட்யூம்ஸும் வந்து வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த விண்டர்லாண்ட் ஈவெண்ட்டு. ஸோ இந்த ஈவெண்ட் போகும்போது நமக்கு அந்த விண்டர்லாண்ட் M1887 இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்கின் வந்து ரிட்டர்ன் பேக்கில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து அடுத்தடுத்து வரப்போகிற பெரிய ஈவெண்ட்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு அடுத்ததாக வரப்போகிற ஈவோ கன் மக்களே, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு யூஎம்பி வரும். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத வகையில் M4 கண்ணுக்கு ஒரு ஈவோ ஸ்கின் வந்து வரப்போகுது மக்களே, ஓகேங்களா? இதுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு, சிங்கிள் டேமேஜ், மைனஸ் ரிலோட் ஸ்பீடில் தான் வரும்னு நினைக்கிறேன் பவர்.
ஸோ இதே மாதிரியே ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு ஸ்கின் இருக்குது, ஐ மீன் ரெண்டு ஸ்கின் இருக்குது. ஒரு ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எர்த் குவேக் M4A1 நினைக்கிறேன். ஸோ இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெப்பன் வந்து ஒரு ஸ்கின் வந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து இந்த ஒரு ஈவா ஸ்கின்னுக்கும் அந்த பவர் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்கின் வந்து நமக்கு ஈவா ஃபேமஸ் வந்ததுக்கு அப்புறமா வரும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஈவா ஃபேமஸ் வந்து நமக்கு OB31 வரும் எனக்கு தெரிஞ்சு, டிசம்பர் மந்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா OB32 அப்படின்றது தான் நமக்கு வந்து இந்த ஒரு EVO M4A1 ஸ்கின் வரும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயினான அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து அந்த M1887 இன்குபேட்டரில் ஸ்கின் வரப்போகுது மக்கள், ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 புது ஸ்கின் வந்து வரப்போகுது. ஸோ இந்த 4 ஸ்கின்னுக்குமே தனித்தனி பவர் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இதோட டாப் ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரேட் ஆஃப் ஃபயரு ப்ளஸ் வந்து டேமேஜை பேஸ் பண்ணி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரெண்டையும் பேஸ் பண்ணி இது வரைக்கும் இந்த ஒரு கண்ணுக்கு ஸ்கின் வரவே இல்லை. மீதி இருக்கிற 3 ஸ்கின்னுக்கும் புதுசாக பவர் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே வந்த ஸ்கின்லேருந்து ஒரு சில பவரை மட்டும் மாற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்களை. மாற்றினா அந்த ஆல்ட்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு அந்த ஒன் பஞ்ச் மேன் ஸ்கின்னையும் இப்போ ரீசெண்டாக வந்து அந்த பச்சை கலர் ஸ்கின்னையும் எடுத்துக்கோங்க. ரெண்டுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் பவர் தான். அந்த ஒன் பஞ்ச் மேனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்யூரசி வந்து மைனஸ், இந்த பச்சை கலர் ஸ்கின்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீலோட் ஸ்பீட் வந்து மைனஸ். இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி வந்து சேம் பவர் தான். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில பவரை மட்டும் மாற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த ஆட்ரிபியூட்ஸில் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை வந்து ஒரு ப்ரெடிக்ஷனாக சொல்லலாம். அண்ட் இந்த கன்னோட லுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 4 கலரை மட்டும் பேஸ் பண்ணி டிசைனை மட்டும் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க மக்களே, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்ததாக வரப்போகிற இன்குபேட்டர் கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நமக்கு OB31 அப்டேட்டில் வரப்போகுது, ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் மந்த் லாஸ்ட் வீக்கு அப்படி இல்லைனா ஜனவரி மந்த் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து நமக்கு இந்த இன்குபேட்டர் வந்து வரும். ஸோ அந்த கன்னோட ஆட்ரிபியூட்ஸ் பற்றி அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன், அதற்கு வெயிட் பண்ணுங்க, ஓகே? அண்ட் இந்த ஒரு ஃப்ரீசிங் ஃப்ளேம் M1887 ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்கின்னும் நமக்கு வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, இதனை பற்றி ஞாபகம் சொல்லிட்டு தெரியல. ஸோ இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இன்குபேட்டர்லேயே இந்த ஸ்கின் வந்து ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மக்களே, ஓகேங்களா? ஸோ இதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நல்லா இந்த ஸ்கின்னை வந்து வருதுன்ற மாதிரி சொல்லிட்டு இது வரைக்கும் வந்து வெயிட்டிங்லேயே வச்சிருக்கானுங்க. ஸோ அந்த இன்குபேட்டரில் வர 4 ஸ்கின்ல 1 ஆஃப் த ஸ்கின்னா இதை வந்து ஆட் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே, ஓகே? இந்த ஒரு M1887 கண்ணுக்கு 4 புது ஸ்கின் வந்து இன்குபேட்டர் மூலமா வரப்போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 4 ஸ்கின் நமக்கு இன்குபேட்டர் மூலமா வருது பெட்டரா இல்ல பழையபடி வெப் இவெண்ட்ல வரதே பெட்டர்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத பத்தி மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கார்த்திக் என் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் ஆச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஃப்ரீ ஃபயர் பத்தின நியூஸ் லீக்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் பத்தி கேம் குள்ள வரதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் ஐகான் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நம்ம இன்னைக்கு பார்த்த எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பத்தியும் மெயினா வந்து நமக்கு அடுத்ததா வரப்போற M1887 இன்குபேட்டர் பத்தியும் அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல நாளைக்கு உங்களை நான் மீட் பண்றேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பை பை. டேக் கேர். ஹேவ் எ நைஸ் டே. பிலீவ் லைஃப் ஹஸ் லாட் ஆஃப் சர்ப்ரைசஸ் ஃபார் எவ்ரிவன். நோபடி கேன் பிரெடிக்ட் லைஃப். Anything can happen in life. Anything can happen. What you want will not happen. What you need will definitely happen. நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துராது. நம்மளுக்கு என்ன தேவையோ அது நிச்சயமா நடக்கும், சத்தியமா நடக்கும். So believe in life.